வேதவசனம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்று சுத்தி திரிகிற பிசாசானவன், எவனை விழுங்கலாமோ அவன் வகை தேடி சுத்தி திரிகிறான். இன்றைக்கு இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால் மாத்திரமே உலகத்திலே ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ முடியும். ஆமென், ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கால புகவே தம் சிறகுகளால் போடுவார். சேர்ந்து பாடுவோம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கால புகவே தம் சிறகுகளால் போடுவார். உன்னதமான உன்னதமானவரின் உயர் மறைவேலை நோக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கால புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கால புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அன்பானவர்களே, இரவு நேரங்களிலே பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் பாருங்கன்னா பகலில் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. லைட் ஆஃப் பண்ண உடனே ஒரு இனம் புரியாத ஒரு பயம் எல்லாரையும் வந்து மூடிக்கொள்ளும். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தர் தங்கள் சொந்த தெய்வமாய் கொண்டிருக்கிற, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அது இரவானாலும் சரி பகலானாலும் சரி எந்த பயமும் எந்த சேதமும் அவர்களை நெருங்காது. ஹல்லேலூயா. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கால புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சேர்ந்து பாடுவோம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கால புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமா, தேவ ஜனங்கள் கர்த்தர் நித்தம் நம்மை நடத்தும். அவருடைய பலத்தினால் இடைக்கட்டும், அவருடைய சௌகரியத்தினால் நம்மை மூடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் முனை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கால புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கால புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நீ சிங்கத்தின் மேலே நடப்பாய், சர்வங்களை மிதிப்பாய், தேள்களையும் மிதிப்பாய். ஏனென்று சொன்னால் தேவனாய் கர்த்தர் நமக்கு வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அவருடைய சிறைகளாய் மறைத்தவர். நாம் பிசாசின் தந்திரங்களை எதிர்கொள்கிற ஒரு பலத்தால் இடைக்கட்டுவார். ஆமே, ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் நடந்து வரு சர்வத்தையும் மீதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை வீடு வைத்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை வீடு வைத்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கால புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கால புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அற்பான தேவ ஜனங்களே, தாவீது ராஜா மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திட்டமும் தெளிவாய், நமக்கு தேவனாய் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார்,
நாம் அவருடைய நேரிலே எப்படி தஞ்சம் போக முடியும்? நாம் அவருக்கு என்னென்ன, நமக்கு அவர் என்னென்ன வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை அவர் திட்டமாய் பரிசுத்தாவின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை, ஒவ்வொரு ஜபத்திலும் இதை அறிக்கை செய்து ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி சுற்றி திரிகிற பிசாசானவர் வகை தேடி கொண்டிருக்கிறார். சான்ஸ் பார்க்கணும், என்ன சான்ஸ் கிடைக்கும்? இவனை விழை தழுவதற்கு, இவனை பாவத்தில் விழை தழுவதற்கு, இவனை மரணத்திற்குள்ளாய் கொண்டு போவதற்கு என்ன சான்ஸ் கிடைக்கும் சொல்லி மிக தந்திரமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு இந்த அதிகாரத்தை முழுவதுமாய் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்து, வாசி கொடுத்து நாம் அவரை பழகிக்க வேண்டும். நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் நம்மை அபிஷேகித்து அவருடைய வல்லமையினால் நடத்துவார். கர்த்தராய் தேவன் இவ்வளவு நேரம் ஆராதித்ததை அவர் அறிந்திருக்கிறார். நம்மத்திலே கடந்து வந்தாரே, நம்மை பலப்படுத்தினாரே, நம்மை தொடர்ந்து அவர் நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய அவருடைய பிரசன்னத்தை விட்டு நீங்காமல், அவருடைய சிறைக்கீழாய் இருப்பதை விட்டு விலகி போகாமல் நாம் அவருக்குள்ளாய் அவருடைய நிழலிலே தஞ்சம் போகும்போது அவர் நம்மை ஆசீர்வதி